அதெல்லாம் நடிச்சதே இல்லை, நான் தான் சின்னதாக பேசுறேன். எப்படின்னா ஆ முத்து, அதை நான் கோடாக்டரு வேறு வழியில் முடிச்சு நடிக்க வச்சாங்க, நடிச்சிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன், சினிமாவில் அப்போல்லாம் அறிமுகமான ரெண்டு வீடு தான், ஒன்று எல்லாம் தேனாம்பாட்டில் பாரதிராஜா வீடு, இன்னொன்று வாரன் ரோடு பாலச்சந்திர வீடு. இந்த ரெண்டு வீட்டு தான் சான்ஸ் கேட்கணும், வேறு எங்கே கேட்டாலும் சான்ஸ் கிடைக்காது. அதனால் கிட்டத்தட்ட வருஷத்தில் 365 நாள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் நான் சைக்கிளில், ஒரு சைக்கிளில் நேராக முதல்ல பாலச்சந்திர பார்ப்பேன், அப்படியே பாரதியை பார்த்துட்டு போயிடுவேன். ஒரு முறை கூப்பிடுவார், ஒரு தடவை பேசுவார், ஒரு தடவை மறந்துடுவார், நீ யாருப்பான்னு கேட்பார் ஒரு தடவை, ஆ தம்பி நீ வா அடுத்த வான்னு. ஆனால் கடைசி வரைக்கும் சான்ஸ் கொடுத்தே கிடையாது. இதெல்லாம் போக நான் அப்புறம் அசன்டர் ஆகி உதவிக்கிறதெல்லாம் இருக்கும்போது படைப்பாளி பெப்சின்னு ஒரு தகராறு வருது, அந்த பிரச்சனை நடக்குது. அப்போ முதல் முதலாக நாங்கள் அத்தனை பேரும் ஆச்சியம்மா தியேட்டர் ஆண்டாள் தியேட்டரில் ஒன்றாக கூடுவோம். ஒரே நாள் எல்லா டேரக்டர் இருப்பாங்க, பாலச்சந்திர சார், பாரதிராஜ் சார், மணிரத்னம், சங்கர், அத்தனைக்கும் நாங்கள் இருப்பாங்க ஒரே நேரம். காலையில் வந்து அங்கே தான் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு அங்கே தான், சாயந்தரம் ஃபங்க்ஷன் அங்கே தான். அங்கே என்னென்ன நான் எப்படி கோட டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவேனோ அதே மாதிரி நாங்கள் நான் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன். சரி சரி வாங்க வாங்க மீட்டிங் ஸ்டார்டிங், வா உட்கார உட்கார பாலச்சந்திர ஒன்றார் பேசலாம், இப்படி பேசுவோம். அப்போ பாரதிராஜ் சொல்கிறாரு, இது மாதிரி வந்து சார் நீங்கள் தான் சார் பிரசிடெண்ட் ஆகணும் இந்த படைப்பாளிக்கு. பாரதிராஜ் சொல்கிறாரு, உன்னை பாலச்சாய் அதெல்லாம் வேணாம், நீ பண்ணியா, நீ தான் நல்லா பண்ணிட்டுருக்கிய, நீ பண்ணியான்னு. உடனே நான் இருந்து பாரதிராஜ் செக்ரட்டரி, அவர் வந்து பிரசிடென்ட்டு, வேறு அடுத்து யாருப்பா, ஏய் நீ என்னடா சொல்கிறது, நான் இல்லைடா சொல்ற அப்படின்னு. அந்த அளவுக்கு உரிமையாக பேசுகிற ஒரு ஒரு உறவை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஒரு நிகழ்ச்சி தான் நல்லா இல்லைனா. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பாலச்சி சார் கூப்பிட்டாரு, டேய் நீ பயங்கரமாக பேசுகிறடா, எல்லா பாயிண்ட்டும் நல்லா இருந்த இந்த பிரச்சனைலாம் நல்லா பேசுவேன் நான். அப்போ பாலச்சி சார் ஒரு நாள் கூப்பிட்டாரு, சரி நீ வீட்டுக்கு வா. சரி வீட்டுக்கு வா, என்னது கூப்பிட்றது தெரில, ஒன்றும் நடிக்க போகிறதில்ல, அதனால தெரிஞ்சு போச்சு. என்ன வீட்டுக்கு போட்டோம், நேராக பின்னாடி ஒரு வீடு மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கார் வீட்டுக்கு பின்னாடி, அங்கே வா என்ன கூப்பிட்டாரு. நேராக போய் உட்கார் அப்படின்னாரு, நான் உட்கார்ந்தேன். உட்காந்தோடனே யார் சீட்டில் உட்காந்துருக்க தெரியுமா அப்படின்னாரு. டக்குன்னு எனக்கு ஐயா சார் உங்கள் சீட் தெரியாது, தெரியாமல் உட்காந்துட்டேன், ஆனந்த் சீட், அந்த சீட்டில் நீ உட்காடுறேன் அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு டிஸ்கஷனுக்கு நீ தான் கரெக்டான ஆள் அப்படின்ற ஒரு பெருமை எனக்கு கிடைச்சது பாலச்சந்திர சார் கிட்ட தான். அப்புறம் ஒரு பேஜர் வாங்கி கொடுத்தாரு, அப்புறம் நாங்கள் நிறைய கதைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதில் ஒரு நல்ல ஒரு கதையை டிஸ்கஸ் பண்ணோம், அந்த கதைக்கு பெயர் வந்து தாலி கட்ட நேரம் எப்போ. படம் வரவே இல்லை, கவலைப்படாதீங்க. கார்த்திகை வச்சு ஹீரோவா, டைட்டில் தாலி கட்ட நேரம் எப்போன்னு டைட்டில் வச்சு ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணோம். அதுக்குள்ளே அப்படியே காலங்கள் மாதிரி படைப்பாளி முடிச்சு பெப்சி தலைவரானார், நான் அப்படியே நடிகராகி ஒரு மாதிரி மாறி போச்சு. ஆனாலும் அப்பப்போ போய் ஒரு கதை சொல்லுவேன் நான், சார் இந்த படத்தில் நீங்கள் அப்பா கேரக்டர் பண்ணுங்கள், நான் ஒரு பையன் கேரக்டர் பண்ணுறேன், அப்படியாவது கேரக்டர் பண்ணிக்கிறது. இப்படி பண்ணி அப்புறமா அவர் என் மேலே வச்சிருந்த பாசம் ரொம்ப அதிகமான பாசம். முத்து படத்தில் நான் கூட ஆகிட்டு எல்லா விஷயத்துக்கும் அவர் அந்த அவங்க டாக்டர் வச்சு எங்கிட்ட தான் பேச, ரமேஷ் கண்ணாட்ட பேசு, அவன் பேசுவான், ரவிக்குமார்கிட்ட அவன் பேச, எல்லாத்தையும் நான் தான் கரெக்ட் பண்ணி போடுவேன். அதனால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதே மாதிரி சாமி படத்தில் என்னை கூப்பிட்டாங்க, நான் சொன்னேன் சார் விவேக்கெல்லாம் நடிக்கிறாரு, நான் இப்போ தான் ஒரு காமெடி நான் வந்துட்டுருக்குறேன், அது நல்லா இருக்கே, நீ காமெடி மட்டும் பண்ணலடா, நீ சென்டிமெண்ட் நல்லா பண்ணுவடா, இந்த படத்தில் நீ சென்டிமெண்ட்டும் பண்ணுற, அதனால தான் உன்னை அந்த கேரக்டர் செலக்ட் பண்ணிடுறேன் அவர் சொல்லி தான் சாமி படத்தை நடித்தேன் நான். அது மாதிரி நம்மளை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார் அந்த ஒரு மகானோட பழகின்ற, அதை நீங்கள் பழகினதெல்லாம் வேறு பயந்து பழகினது, நான் வந்து சண்டை போட்டு பழகும் அவர்கிட்ட, அந்த ஒரு பழக்கம் கிடச்சது ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நிச்சயமாக பாபு அவர்களுக்கும் பயணி அவர்களுக்கும் நன்றி, நல்ல விஷயங்களை செய்கிறார்கள், இன்னும் மேலும் மேலும் நடக்கணும், இன்னும் நிறைய அடுத்த கூட்டம் நிறைய இருக்கணும், அதுக்காக நான் ஆட்டவடை வேண்டிக்கிறேன், நன்றி.